ஹாய், நாங்கள் திருப்பதி போகிறோம் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. எங்கள் ட்ரிப்பில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ கார் ரெடியாக இருக்குது. அம்மலு பாய் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் ஒரு 4:00 கிளம்பணும். ஒரு 6:30 ஆயிடுச்சு திருவள்ளூர் ரீச் ஆகிறதுக்கு. இங்கே ஷாலு பேக்ஸுன்ற ஒரு பேக்கரி ரொம்ப ஃபேமஸாக. நாங்கள் இங்கே டீ குடிக்கலாம்னு வந்திருக்கோம். இந்த ஏரியா க்ராஸ் பண்ணும் போதே நல்ல டீ வாசனை வந்துச்சு. ஸோ எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். இங்கே இம்போர்ட்டட் பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறமா மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கிடைக்குது. முறுக்கு அதெல்லாமே கூட இருக்குது. சாண்ட்விச், பர்கர் அதெல்லாமும் இருந்தது. பட் நான் ஒரு டீ பிஸ்கெட் மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் சும்மா இல்லாமல் அதை கூட வீடியோ கவர் பண்ணிட்டாரு. எனக்கு சாப்பிடும் போது வீடியோ எடுத்தாலே கோவம் வரும். ஸோ நான் சொல்லிவிட்டேன், கேமரா கட் பண்ணுங்கள், டீ குடிக்க விடுங்கன்னு சொல்லி. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக எப்பவுமே சாப்பிடாதீங்க, ஆயிலி ஐட்டம் சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் டீ பிஸ்கெட் போதும். ஸோ நல்லாயிருக்கும். நாங்கள் நைட் இங்கே ரீச் ஆகிட்டோம். டிஃபன் சாப்பிட்லான்னு வந்திருந்தோம் ராஜ்பவன். நாங்கள் ஒரு 10:45 ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கே. நல்லா சர்வ் பண்ணாங்க, உள்ளே வரும்போதே நல்லா வெல்கம் பண்ணாங்க. இட்லி தவிர மற்ற எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமும், சாரி எல்லா டிஃபன் ஐட்டமே இங்கே கொடுத்தாங்க. நாங்கள் பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனியன் ரவா ஆர்டர் பண்ணோம், பரோட்டா ஆர்டர் பண்ணோம். நைட்டில் பரோட்டா அவாய்ட் பண்ணுறது நல்லது தான், பட் ஸ்டில் இது பார்த்ததும் சாப்பிட்ணும் போல் இருந்தது. நல்லா நூல் நூலாக இருந்தது. இவங்க பரோட்டாக்கு குருமா சென்னாலாம் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, தால் மக்னி தான் கொடுக்குறாங்க. தால் மக்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரோட்டா, அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரி, மூணுக்குமே இதே சைட் டிஷ் தான். பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆச்சு. ஹாட் வாட்டரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் என் குட்டி பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லி சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன். இதுவுமே வந்துட்டு நல்லா பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த சட்னி தான் அங்கே ரொம்ப ஹைலைட்டு. அவங்க கேட்டு தான் கொடுக்குறாங்க, நாங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக தான் இந்த சட்னி செய்வோம், சாப்பிட முடியும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் துர்கா ரெசிடென்சி வந்துட்டோம். இது வந்து நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் போட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஏரியாவை லொக்கேட் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் க்ராஸ் ரோடில் இருக்குது, பட் ஸ்டில் நல்லா இருந்தது. இது ஒரு 2-star ஹோட்டல். நான் booking.com தான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு 2 bedroom ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அன்அவாய்டபுளாக நான் இன்னொரு ரூமும் கேட்டிருந்தேன். அன்றைக்கி ஹாலிடே டைம் வர, நெக்ஸ்ட் டே வந்துட்டு January 26th. ஸோ நாங்கள் லேட் நைட் போய் கேட்டால் கூட எங்களுக்கு இமீடியட்டாக ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹாப்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பதி வந்திருக்கோம், ரூம் புக் பண்ணிக்கிறோம், என்ஜாய் பண்ணேன். மொட்டை அடிக்க நாங்கள் இங்கே திருப்பதியிலே ஸ்டே பண்ணிட்டோம். அலுவல் மங்கப்புறம் பார்த்தோம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டோம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க. திருப்பதி மலை ஏறப்போகிறோம். இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது துர்கா ரெசிடென்ட்டு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நாங்கள் துர்கா ரெசிடென்சியில் ஸ்டே பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் பஸ் ஸ்டாப்க்கு பேக் சைடில் இருக்குது, நல்லா இருக்குது. ஹாட் வாட்டர் வருது, ரொம்ப நல்ல கஸ்டமர் சர்வீஸ், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இப்போ மலை ஏறப்போகலாம், வாங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து ஒரு 3 kilometers தான். கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் திருப்பதி டோல் வந்து ரீச் ஆகிட்டோம். எனக்கு இந்த ஏரியா வந்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பேச்சுலராக இருக்கும் போது எவ்ரி இயர் இங்கே வருவோம், நான், அம்மா, அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வருவோம். ஸோ ரொம்ப பிடிக்கும், 2 days இங்கே ஸ்டே பண்ணுவோம். போகலாம் வாங்க, மலையேறலாம். ஸோ இங்கே வந்தோன்னே எப்போவுமே பெருமாளை வேண்டிக்கோங்க. மலை ஏறும்போது வந்து எப்பவுமே சேஃபாக ஏறி மேலே வரணும், அதே மாதிரி இறங்கும் போதும் வேண்டிக்கோங்க. வாமிட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஆவமென்னு ஒரு டேப்லெட் விற்கும். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அதை 1/2 hour பிஃபோரே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷனே இருக்காது. அண்ட் மேலே ஏற போகும்போது நிறைய கோயிலுங்க இருக்குது. ஸோ டைம் கிடச்சா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமே பார்த்துருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், பெருமாள் வந்து அந்த மலை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய பேர் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஸோ அதுவுமே கிடச்சதுன்னா நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தாண்டினதும் அங்கே இருக்குன்ட்டு. நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படி போகும்போது நாங்கள் அதை பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே தூரத்துலேருந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் காரில் வந்ததுனால ஆல்மோஸ்ட் 30-40 minutes தான் ஆகும். நடப்பாத வழியாக நீங்கள் இது வரைக்கும் திருப்பதி மேலே ஏறி வந்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் கல்யாண உற்சவம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது 10:00 ரிப்போர்ட்டிங் டைம். மேலே எங்களுக்கு ரூமோ இல்லைன்றதுனால நான் கார்லேயே தான் ஃபோன் வச்சுட்டு போவேன். ஸோ அதனால் டெம்பிளோட டீட்டெயில்ஸ், வீடியோஸ், இமேஜஸ் எதுவுமே இந்த வாட்டி நான் ஷேர் பண்ண முடியாது. இதுலேயே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மேலே இருக்குது. மியூசியம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ராமர் பாதம் இருக்குது, பாபநாசம் இருக்குது. அண்ட் கீழே அலமேலு மங்கப்புறம் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். ஸ்ரீனிவாச மங்கப்புறம் இருக்குது, இஸ்கான் டெம்பிள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே மேலே ரீச் ஆகிட்டோம், வாங்க. இது வந்து அன்னதான கூடம். இங்கே வந்து எவ்ரிடே 10 lakh பீப்புளுக்கு மேலே அவங்க ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. இந்த சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா கார சட்னி ஒன்று இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். மற்றபடி சாம்பார், ரசம், மோர், ஒரு கூட்டு வைப்பாங்க.
1.5 லட்சம் பேர் ஒரே டைம்ல சாப்பிடலாம். மார்னிங் 10:30 ல இருந்து ஆஃப்டர்நூன் 4:00 வரைக்கும் இங்க ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. அன்லிமிட்டடா நீங்க சாப்பிட்டுக்கலாம். சோ எங்க வேலை இன்னைக்கு முடிஞ்சது. சோ சாமி பார்த்தாச்சு, மொட்டை அடிச்சாச்சு, சாமி பிரசாதம் சாப்பிட்டாச்சு, லட்டு வாங்கியாச்சு. சோ நாங்க இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஃபோன் யூஸ் பண்ண முடியாததுனால நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களோட மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.